பி பொது தமிழ் இலக்கியம்லாந்தொகை மேலும் இதுவரை குறுந்தொகை பார்க்கலாம் குறுந்தொகை குறைந்த அடிகளை கொண்ட பாடலின் தொகுப்பு இதனால்தான் நாம குறுந்தொகை அப்படி சொல்றோம் குறுந்தொகை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கலாம் குறுமை குறுமைக்கு என்ன பொருள்னா குறுகிய தொகை அதாவது குறைந்த அடிகளால் கொண்ட பாடலின் தொகுப்பு தான் குறுந்தொகை குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்கள்ல இரண்டாவதாக வைத்து பாடப்படும் நூல் குறுந்தொகை முதல்ல வைத்து பாடப்படும் நூல் எதுனா நற்றினை குறுந்தொகை ஒரு அகப்பொருள் பற்றிய அகத்தினை நூல் இது என்ன பாவகையை சார்ந்ததுன்னா ஆசிரிய பாவகையை சார்ந்தது இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூற்று ஒரு பாடல்கள் உள்ளன குறுந்தொையின் அடி வரையறை என்னன்னா நான்கு அடியில இருந்து எட்டு அடி வரை இருக்கும் ஒன்பது அடிகள் கொண்ட பாடல்கள் இரண்டு இருக்கு அது என்னென்ன பாடல்கள்னா முன்னூற்று ஏழாவது பாடலும் முன்னூற்று தொண்ணூத்தி ஓராவது பாடலும் ஒன்பது அடிகள் கொண்டு பாடியிருக்காங்க குறுந்தொகைக்கு வேறு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் நல்ல குறுந்தொகை குறுந்தொகைக்கு நல்ல என்ற அடைமொழி இருக்கிறதுனால இதை நம்ம நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்றோம் குறுந்தொகை நானூறு இறையினர் கலவியல் உரைப்படி குறுந்தொகையில வந்து நானூறு பாடல் தான் இருக்கு அந்த நானூற்று ஒராது பாடல் என்பது வந்து இடை சொருகளாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் கருதுறாங்க அதனால இத குறுந்தொகை நானூறு அப்படின்னு அழைக்கிறாங்க குறுந்தொகைய தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ என்பவர் தான் இந்த நூலை வந்து தொகுத்திருக்காரு தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ இந்த நூலின் உரை மற்றும் பதிப்பு பற்றி பார்க்கலாம் குறுந்தொகையில வந்து முன்னூற்று எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் என்பவர் வந்து உரை எழுதியிருக்காரு மீதம் இருக்க இருபது பாடல்களுக்கு நச்சினார்கிணியர் உரை எழுதியிருக்காரு இந்த தகவல் நமக்கு எதன் மூலியமா கிடைக்குதுன்னா சீவக சிந்தாமணில சிறப்பாயிரத்துல நச்சினார்கிணியார் சொல்லியிருக்காரு ஆனா இந்த இரண்டு உரையும் கிடைக்காததுனால பிற்காலத்துல டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் தான் இதுக்கு உரை எழுதியுள்ளார் இந்த நூலை முதலில வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வை தாமோதரம் பிள்ளை குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடல் யார் பாடியிருக்கானா பாரதம் பாடிய பெருந்தேவனர் இந்நூல்ல எந்த கடவுளை வந்து குறிப்பிடுறாங்கன்னா முருகன் இப்போ குறுந்தொகையில பாடல் பாடிய புலவர்களை பற்றி பார்க்கலாம் குறுந்தொகையில் அமைந்துள்ள நானூற்று ஒரு பாடல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு பாடல்ல வந்து இருநூற்று ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க மீதா இருக்க பத்து பாடல பாடிய புலவர்கள் பற்றிய தகவல் கிடைக்கல அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பாடலை பாடிய ஆசிரியர்கள் கையாண்ட சிறப்பு உவமை தொடரையே அந்த ஆசிரியருடைய பெயர் அமைத்து வழங்கப்பட்டு வருது அப்படி சிறப்பு உவமை தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா பதினெட்டு பேர் அதுல ஒரு சிலருடைய பெயரை இப்ப பாக்கலாம் அணிலாடு முன்றில்லார் செம்புல பெயல் நீரார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் இவங்கதான் இவங்க தான் வந்து சிறப்பு உவமை தொடரால் பெயர் பெற்றவர்கள் குறுந்தகையினுள்ள குறிப்பிடும் அரசர்கள் பெயரை பார்க்கலாம் சோழன் கரிகால் வளவன் குட்டுவன் தின்தேர் பொறையன் பசும்பூன் பாண்டியன் போன்ற பேரரசர்கள் பெயர் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாரி ஓரி நல்லி நன்னன் போன்ற சிற்றரசர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் குறிப்பிட்டிருக்காங்க குறுந்தொகையில பாடல் பாடிய பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா பதிமூன்று அதுல ஒரு சிலவர்களுடைய பெயர்களை இப்ப பாக்கலாம் ஒளவையார் வெள்ள வீதியார் வெண்பூதியார் ஆதிமந்தி எல்லாம் வந்து குறுந்தொகை பாடல் பாடிய பெண் பார் புலவர்கள் குறுந்தொகையினுடைய நூல் சிறப்ப பார்க்கலாம் சங்க இலக்கிய நூல்களுள் குறுந்தொகையே முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூலாகும் எட்டு தொகை நூல்கள்ல முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை உரை மிகுதியாக மேற்கோள் காட்டி எடுத்தாளப்பட்ட சங்க இலக்கிய நூல் குறுந்தொகை மட்டுமே குறுந்தொையில இருக்க நானூறு பாடல்கள்ல இருநூற்று முப்பத்தி ஆறு பாடல்களை வந்து மேற்கோள் காட்டிருக்காங்க அப்போ குறுந்தொகை எவ்வளவு சிறப்பு மிகுந்த நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலாற்று புலவர் என அழைக்கப்படுவர் யார் பரணர் மற்றும் மாமுள்ளனர் வரலாற்று குறிப்புகள் அதிகம் யார் பாடிய பாடலா இருக்குன்னா பரணர் பாடிய பாடல்ல தான் வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படுது அது மட்டும் இல்லாம திருவிளையாடல் புராணத்துல கொங்குத்தீர் வாழ்க்கை என்ற இரண்டாம் பாடல இறையனார் பாடி தருமி என்ற புலவருக்கு பொற்கிழி வழங்க செய்தது வந்து சிறந்த வரலாற்று சான்றாக விளங்குகிறது பொருளைக்கேற்ற பொருத்தமான உவமையை சொல்லி கடுப்பொருளின் பின்னணில மாந்தர்களின் அகத்தேடு உணர்ச்சிகளை சிறந்த சித்தரிச்சு காட்டியிருக்காங்க குறுந்தொகை பாடல்ல குறுந்தொகை பாடல் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பண்டைய தமிழ் மக்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர்களின் பழக்க வழக்கங்கள் நாகரிகம் மகளிர் மாண்பு அற உணர்வு இவை எல்லாமே வந்து நம்ம குறுந்தொகை பாடல்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் குறுந்தொகை பாடல்ல இருந்து ஒரு மேற்கோள் இப்ப பார்க்கலாம் குறுந்தொகையின் நாற்பதாவது பாடல் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் நீயும் யானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இந்த பாடலை நாம வந்து சிறப்பு உவமை தொடரில் பெயர் பெற்ற புலவர்கள் உதாரணமா கூட எடுத்துக்கலாம் இந்த பாடல் வரியில செம்புல பெயல் நீர் அந்த சிறப்பு உவமை தொடர் வந்திருக்கு அதையே வந்து இந்த பாடலில் பாடலாசிரியர் பெயரா அமைச்சிருக்காங்க இப்போ இந்த செய்யுளினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம என் தாய் யார் உன் தாய் யார் அப்படின்னு தெரியாது என் தந்தையும் உன் தந்தையும் எந்த முறையில உறவினர்கள் அதுவும் தெரியாது எந்த உறவின் வழியாக நீயும் நானும் சந்தித்தோம் அதுவும் தெரியாது செம்மண் நிலத்துல பெய்த மழைநீரைப் போல அன்பு ஒன்று மட்டுமே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்திருக்கு அப்படி செம்மண் நிலத்தில் இருக்கும் நீர் போல் தலைவனும் தலைவியும் ஒன்றுபட்டனர் என்று குறிஞ்சி தலைவன் பாடுவதாக அமைய பெற்றதே இதன் பொருள் குறுந்தொகையில இருக்க முக்கிய அடிகளை பார்க்கலாம் வினையே ஆடவர் குயிரே வானுதல் மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிரே கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேநைக்கும் நாடனொடு நட்பே கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ குறுந்தொகை டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி இயர் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் என்னன்றத பார்க்கலாம் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை வினையை ஆடவர் குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கீழே தர எவை சரியற்றவை ஒன்று மூன்று சரியற்றவை நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது குறுந்தொகை கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்